ஹஜ் பெருநாள் நம்மை நெருங்கி வருகிற காரணத்தினால், இந்த ஹஜ் பெருநாள் நாம் கொண்டாடுவதற்கு எந்த வரலாறு காரணமாக இருக்கிறதோ, அந்த வரலாறுக்கு சொந்தக்காரரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா இறை தூதர்களும் சொன்ன ஒரே மார்க்கமாக, ஏகத்துவ கொள்கை அடிப்படையாக கொண்ட மார்க்கமாக இருந்தாலும், இஸ்லாத்தில் உள்ள பல விஷயங்கள் இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டதாக தான் இருக்கிறது. அதனால இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இத்தகைய மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்ப இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் என்று இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று பல இடங்களில் சொன்னாலும், இப்ராஹிம் நபியுடைய இந்த மார்க்கம் வந்து அதனுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இது ரொம்ப எளிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா குறிப்பிடுகிறார். ஒமா ஜால அழைக்கும் வித்தீனி மின் ஹரஜின் மில்லத்தை அபிக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் வந்து ரொம்ப எளிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபி அவங்களை பற்றி அவங்களுடைய வரலாறு நம்ம தெரிந்து கொள்வதை விட வரலாறையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இந்த சிரமத்தை ஆக்கிறதுல சொல்றாங்கல்ல, இது இந்த மார்க்கத்துடைய சிறப்பம்சம். இதை முஸ்லிம்கள் விளங்காம இந்த மார்க்கத்தை தங்களுக்கு தாங்களே சிரமப்படுத்திக் கொள்கிறார்கள். இஸ்லாத்துல இல்லாத சடங்குகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு இவங்க உருவாக்கி கொண்ட சடங்குகளால் சிரமப்படுகிறார்கள். இப்ப இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் சிரமம் இல்லைங்கிறாங்க. அல்ல எப்படி எல்லாம் அல்ல இந்த மார்க்கத்தை லேசாக்கி இருக்கிறா, இந்த மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிற மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிற வேதம், நீங்க மற்ற வேதங்களை எல்லாம் பார்க்கலாம், அந்த வேதங்களை படிக்கும் பொழுது நமக்கு அதனுடைய பொருளை முழுசா வழங்கிக் கொள்ள முடியாது. தமிழாக்கமே செய்திருந்தாலும் கூட அந்த தமிழ் நமக்கு தமிழ்நாடு நமக்கு புரியாது. அவ்வளவு ஹார்டாக வேற ஒரு அந்நிய மொழியில் இருந்து மொழிபெயர்த்து சொல்லும் பொழுது அது எல்லா மக்களுக்கும் விளங்குற மாதிரி இருக்காது, விளங்குற மாதிரி மொழிபெயர்க்க மாட்டார்கள். திருமலை குரான அரபி மொழியில படித்தாலும் ரொம்ப உயர்ந்த இலக்கிய தரத்தில் இருக்கிறது. ஆனால் அரபிகள் பார்த்தால் ரொம்ப பாம்பர மக்கள் கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான அரபி மொழியில் இருக்கிறது. அதனாலதான் இந்த மக்கள் அந்த மக்களை இஸ்லாம் வந்து ஈர்த்தது. ரொம்ப உயர்ந்த இலக்கியமா இருக்கிறது, கவிதை நடையில் இருக்கிறது, ஆனாலும் புரிகிற வகையில் பாம்பரர்களும் புரிகிற வகையில் இருக்கிறது அப்படின்ற அரபு மொழியில குரான படித்தவர்கள் அவங்களுக்கு அது இலகுவாக தெரிந்தது. ஒவ்வொரு மொழிகளை மொழிபெயர்க்கும் பொழுது குரானுடைய அறிவுரைகள், கட்டளைகள், குரான் சொல்லக்கூடிய வரலாறுகள், குரான் சொல்லக்கூடிய விஞ்ஞான உண்மைகள் எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ரொம்ப இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அத திருமுறை குரான்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குரான் திக்ரி முதங்கில், இந்த குரானை சிந்திப்பதற்காக ரொம்ப எளிமையாக்கி வைத்திருக்கிறோம், இதை சிந்திப்பதற்கு உண்டா, இந்த வேதம் எளிமையாக்கப்பட்டிருக்கு, நீ சிந்திங்கிறா. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் வந்து சிரமமானதையெல்லாம் தாங்கிக் கொள்ற அளவுக்கு அவருடைய உடல்நிலை இருக்காது, மனநிலை இருக்காது. கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் செய்வா அப்படி வச்சுக்கி போட்டுவோம். இப்ப மனிதனுடைய அந்த பலவீனத்துக்கு தகுந்தவர்கள்தான் உங்களுக்கு அல்ல இலகுவை நாடுகிறான், இலகுவாக இந்த மார்க்கத்தை ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க.
உங்கள் இறைவனிடமிருந்து இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு இறுதியாக ஆக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறாங்க, ரொம்ப எளிமையாக்கியிருக்கிறாங்க. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இறை தூதருக்கும் இன்னொரு இறை தூதருக்கும் மத்தியில் அவங்களுக்கு வழங்கப்பட்ட சட்ட திட்டங்களை மாற்றம் இருக்குது. துணுகள் ஒன்று இருந்திருக்கும், நோன்பன் ஒன்று இருந்திருக்கும், நேர்ச்சி இருந்திருக்கும், ஜக்காத் இருந்திருக்கும். ஆனால் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே அதுல முன்னாடி வழங்கப்பட்டதை விட ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அந்த வசனத்துல குறிப்பிடுறான். எப்படி எல்லாம் எளிமையா இருக்குது. இப்ப வந்து நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்துல ஒரு வசனம் இருக்குது, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்கள்ல உள்ளவையும் பூமியில உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வயின் துகுது மா ஃபி அன்ஃபுஸிகும், அவர் துகுபோகு. நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள்ல உள்ளதை மறைத்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தினாலும் சரி, யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அல்லாஹ் உங்களிடத்தில் அதை பற்றி விசாரிப்பான். வெளிப்படையா மனசுக்கு மனசுல உருவாகும் எண்ணங்களுக்கு அல்ல தண்டனை கொடுத்தா என்ன ஆகுறது, யார் தப்பிக்க முடியும், இப்படின்னு சகாபாக்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. அப்ப நபி சொல்றாங்க சமீர ஆத்தான் சொல்லு போங்க, எது அல்ல சொன்னாலும் கேட்டோம் கட்டுப்பட்டோம். அல்ல சொல்றாங்க கட்டிட்டு போகணும்னு அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துற வகையில அடுத்த ஒரு குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். மனுஷன் கல்குல உள்ளது, அது அவன் கையிலே இருக்குது. அப்ப செய்தான் ஒருத்தரை பழக்கல, செய்தா ஏற்படுத்துற இன்னத்தோட ஒருத்தர் போராடுற இயன்ற வரைக்கும் போராடுறான். சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து சிரமத்தை ஏற்படுத்த மாட்டான். எந்த ஒரு சட்டமும் சரி, இஸ்லாத்துல அவனுடைய சக்திக்கு மீறி, மனித சக்திக்கு மீறி அவன் மீது திணிக்கப்பட்டதே கிடையாது. லகாமா கசபத் வாலையா மக்தசபத், அவரவர்கள் செய்யறது, அவரவர்கள் அவரவர்கள் சம்பாதிக்கிறது, அவரவர்கள் செய்யறது அவரவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான். இந்த துவாவை கேளுங்க, நல்லா சொல்லித்தரணும். இறைவா நாங்கள் வேண்டும் என்றோ மறதியாகவோ தவறு செய்து விட்டார். தவறு நினைக்கிறவர்களுக்கு கிட்ட மறந்தும் தப்பு செஞ்சிட்டோம், அது வேண்டும்னு தப்பு செஞ்சிட்டோம், இதுக்கு எங்களை குற்றம் எடுத்து விடாதே. வர தகவல் அலைனா ஏற்படுத்திய சிரமத்தை ஒவ்வொரு இறைத்துவரும் பட்ட கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்தா நாங்க நினைக்க முடியுமா, அவர்களுக்கு கொடுத்த சிரமங்களை கொடுத்துறாதே, எங்களுக்கு இயலாத ஒன்றை எங்கள் மீது சுமத்தி விடாதே அப்படின்னு அல்லாஹ் செய்யறாங்க. மலக்குமாரில் விட்டு இவனுக்கு வந்து ஒரு நன்மை எழுதுங்க, நினைக்கிறேன் செய்யறான், செய்யவே இல்லை. ஒரு நன்மையை செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கிறான், நாளைக்கு செய்வோம் அப்புறம் செய்வோம் நினைக்கிறான், நினைச்சதுக்காக ஒரு கூலி. அதே நன்மை அவன் செய்து விட்டால் அல்லாஹ் ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை எழுதுறது இல்லை. அல்லாஹ் செய்யறான் ஒரு நன்மைக்கு ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் அதை பன்மடங்க பெருக்கி
திரும்ப பத்துல இருந்து 200 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய இஃலாசு, ஈமான், இறையச்சம் இதையெல்லாம் வைத்து அல்லாஹ் செய்யறார். அவனுக்கு வாரி வருகிறோம். நன்மையை ஒருத்தர் செய்ய நினைத்து அதை செய்யாமல் விட்டு விட்டானே ஆனால் அவனுக்கு செய்ய நினைச்சதுக்காக ஒரு கூலி செய்து விட்டானே ஆனால் பத்துல இருந்து 200 மணி வரைக்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். அது நேரத்தில் ஒருத்தர் தப்ப செய்ய நினைக்கிறான், நினைச்சதுக்கு தண்டனையா, நினைச்சதுக்கு பரிசு பண்ணா, நினைச்சதுக்கு பரிசு பண்ண கிடையாது. ஒரு நன்மையை செய்ய நினைச்சு அதை செய்து விட்டால் ஒரு நன்மை அல்ல என்கிறான். ஒரு தீமையை செய்ய நினைத்து அவன் செய்யாமல் விட்டு விட்டானே அல்லாஹ் தீமை எழுதுறது இல்லை, அவனுக்கு ஒரு நன்மை எழுத சொல்றான். தப்பு செய்ய நினைச்சா தப்பு செய்யலை, அதுல தகுந்துட்டான்ல, இவனுக்கு ஒரு நன்மை எழுதுங்க. இப்படின்னு தப்பு செய்ய நினைத்தாலும் கூட உங்களை விசாரிப்பான், பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு ஆரம்பத்தில் அல்ல இறக்கிய வசனத்தை அல்ல மாத்திரம். இனிமேல உள்ளங்களில் ஏற்படுற எண்ணங்களுக்கு அதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. அதை நீங்கள் செய்யாமல் விட்டு விட்டால் உள்ள வந்து ஒரு தீமையை தூண்டுது, நீங்கள் வந்து செய்யாமல் விட்டு விட்டீர்கள், இதுக்கு உங்களுக்கு நண்பதா இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் வந்து அனைத்து பாவங்களையுமே மன்னிக்க முடியவனா இருக்கிறான், கருணை குறிப்போனா இருக்கிறான். மனிதனுடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் மார்க்கத்துல இல்லைங்கிற வரைக்குமே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் செய்யறான் எளிமையாக்கி வச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து இந்த மார்க்கத்தினுடைய தூதர் இருக்கிறாங்கல்ல, வேதமும் எளிமையாக்கப்பட்டிருக்குது, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அனுப்பப்பட்ட கடைசியாக அனுப்பப்பட்ட தூதர் இருக்கிறாங்கல்ல, அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பரவாயில்ல மக்கள்கிட்ட சொல்லி வைத்திருக்கிறார்கள். பிற மத சகோதரர்கள் மத்தியில நபிகள்லாம் என்ன ஒரு தீவிரவாதி, நிறைய போர் செய்திருக்கிறார்கள், காவிர்களை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யறாங்க. ஒரு பயங்கரவாதி மாதிரி நபிகள்லாம் சொல்லலாம் அவங்களே இஸ்லாத்தின் எதிரிகள் பயப்பு கொண்டிருந்தார்கள். ஆனா உண்மை நிலைமை என்ன, இந்த மார்க்கம் எப்படி எளிமையா இருக்குதோ இந்த மார்க்கத்துக்கு அனுப்பப்பட்ட கடைசி தூதர் நபிகள்லாம் சல்லல்லாஹு அவர்கள் அவங்களும் ரொம்ப எளிமையாகத்தான் இருந்தார்கள், மக்களுக்கு எளிய அறிவுரைகளை தான் போய்த்தார்கள். அவங்களுடைய வரலாற்றையும் நம்ம சில செய்திகளை பார்க்கலாம். நபிகள்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்க பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அவரு பள்ளிவாசல் வந்துறாரு. பள்ளிவாசல்ல பில்டிங் எவ்வளவு இருக்கு, ஒரு ஒரு அழகான பில்டிங் இருந்துச்சுன்னா அதை பார்த்து செய்வோம், அவர் தான் ஈஸியா உள்ள வரமாட்டான். ஒரு அந்த பேரிச்சை மரத்தினுடைய அந்த கீர்த்துகள் இருக்குல்ல, அந்த கீர்த்துகளால் செய்யப்பட்ட ஒரு கூரை பள்ளிவாசம் மாதிரி உள்ளது. இதை எல்லாம் ஒதுக்குமாறு நினைச்சு வந்துருந்தாங்க. மற்ற ஆலயங்கள் எல்லாம் நடக்கும், அந்த மாதிரி வந்து மற்ற ஆலயங்கள் எல்லாம் உள்ள நம்ம நுழைய முடியாது. அவ்வளவு இஸ்லாம் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் இருக்கிற மாதிரியான ஒரு தூய்மை வேற எந்த மதத்தினுடைய ஆலயங்களும் நீங்க பார்க்க முடியாது. அப்ப மற்ற ஆலயங்கள் மாதிரி அழைத்துக் கொண்டு அவர் வந்தார் என்பதில் உள்ள வந்து ஒரு ஓரத்தில் சிந்தனை கழிச்சிருக்கிறார். சகாபாக்கள் கடுமையான கோபம் அடிக்கிற கிளம்புறாங்க. அப்ப நபிகள்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் விட்டுருங்க, பௌலிகி சகலா, நீங்க வந்து அவருடைய சிந்தனை கழித்த சகலம் இம்மா, ஒரு வாரி தண்ணீர் எடுத்து குத்துங்க அப்படி நபிகள்லாஹி அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. எளிமையாக மென்மையாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டான். கடுமையாக நடக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு சொல்லலை. எந்த ஒரு தவறையுமே மென்மையை அணுகுங்கள், மென்மையை கண்டீங்கள், கட்டு கட்டுன்னு சிறு சிறுன்னு அடிக்க போனீங்கன்னு ஆகுறது இதை அல்லாஹ் உங்களுக்கு ஏவிருக்கிறான். அப்படிப்பட்ட மார்க்கமா இது எளிமையாக அவருக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று பள்ளிவாசல்ல சிறு எடுத்தவரை இது சாதாரண விஷயமா இது. இன்னைக்கு நடந்த நம்ம விட்டுருமா, இப்படி வேற ஒரு ஆலயத்தில் இப்படி ஒருத்தர் நடந்து கொண்டால் யாரும் சும்மா விடுவாங்களா? ஒருத்தர் விளங்காம ஒரு ஆர்வம் தப்பு செய்யா பள்ளிவாசல்ல கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு செய்யறாங்க. இது தூய்மையான இடம், இது பள்ளிவாசல், இங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது இறைவனை வணங்குற இடம் என்று அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். அவர் செய்த தவறுக்கு சகாபா பட்டு செய்யறாங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க, ஒரு வாரி தண்ணீரை ஊத்துருங்க அப்படின்னு ஒரு மனிதனுடைய உள்ளமையை புரிந்து கொண்டு ஏற்கனவே சிந்து கழிக்கிறவர் போய் அழிக்க போறாங்க. அவர் சிந்தனை முழுசா சிந்தனை கழிக்க விட்டு நிம்மதியா சிந்தனை கழிக்கிட்டாரு. இல்லாட்டி அதவனுக்கு ஒரு மனசுல ஒரு ஊத்துல உண்டாக்கிட்டே இருக்கும், ஊசுகாட்டு இருந்துகிட்டே இருக்கேன். அப்ப அவரை முழுசா சிந்தனை கழிக்க விட்டு வாளியை எடுத்த வாளியை தண்ணி எடுத்ததை ஊத்தி விட்டு கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்கன்னா நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரியா இருந்தாங்களா, பயங்கரவாதியா இருந்தாங்களா, முஸ்லீம் அல்லாதவர்களை கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா, தீவிரவாதத்தை போதித்திருப்பார்களா? எப்படி அந்த மார்க்கத்தினுடைய தலைவர் இந்த மார்க்கத்தினுடைய தூதர்
நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா வகையிலும் இஸ்லாம் வந்து எளிமையா இருக்குது. அதே மாதிரி வந்து நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வர்றாரு, புதுசை இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு அவர் வந்து தூங்குறாரு. எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லாருக்கும் தெரியாதுல்ல, அவர் தூங்குறதுல நிற்கிறாரு. ஒருத்தர் தூங்குறாரு, தும்பி அலகுங்கிறாங்கிறாரு. இவர் என்ன செய்யறாருன்னா, அலகுங்கிறாங்க என்ன செய்யணும், எலுகம் கல்யாணம் பதில் சொல்லணும். யார் தூங்குனாரோ அவருக்கு பதில் சொல்லணும், அல்ல அவங்களுக்கு அறுபடியட்டும் இப்படின்னு அவர் பதில் சொல்லுகிறாரு. தும்முனவர் அலகுங்கிறான்னு சொல்றது அப்படி இல்லை, எலுகம் கல்யாணம் பேசிடுறவன் உனக்கு அல்ல அறுபடியட்டும்னா அவர்கிட்ட நம்ம பேசுறது அர்த்தம். சகாபாக்கள் துடுத்து கொடுக்கும்போது செய்யறாங்க, அவரை மாறிய பார்க்கிறார், பார்வைகிறார், என்ன இருந்தார்கள் அப்படிங்கிறார். அவர் கட்டு கட்டுன்னு செய்யறாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யறோம், ஒரு செல்போனை ஒரு ஆள் ஆன் பண்ணி வச்சுட்டு தொடுக்கார், செல்போன் அடிக்கிறது அவருக்கு ஆஃப் பண்ணணுங்கிற அந்த விஷயம் தெரியல. தொழுது முடிச்சா செய்வோம், எல்லாரும் ஒரு திரும்பி பார்ப்போம். முளைக்கிற முறையில் இருந்தாலும் அடுத்த பள்ளிவாசத்துக்கு வரமாட்டோம். எது தெரியாம பண்ணினா கூட்டு தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி போன் அடிச்ச பரவாயில்ல, ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அதனால தொழுகை பாதிக்காது, இப்படி ஏதாவது சொல்லணும்ல. அவரை முளைக்கிற முறை இருக்குல்ல, இத்தனை சொன்னாலும் இது பண்ணிடுறீங்க இப்படின்னு ஆளாளு பள்ளிவாசத்தை செய்வாங்க. அப்படின்னா என்ன எழுதின போயிட்டு இருப்போம், அவசரத்துல வந்தவர் போனை வச்சு ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் பாட்டு என்ன செய்வார், தொழுத்து பார்த்துட்டு ரிங்க அடிக்கணும். ரசூலுல்லாஹி காலத்துல இந்த மாதிரி சகாபாக்கள் கோபம் இருக்கு, இப்படி இந்த ஆள் பேசிட்டாரு, எல்லாருடைய கவனமும் திரும்புது இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. இவர் பார்த்து திட்டாரு, உங்க அம்மா உங்களை துவைக்கிட்டேன், காணா போகட்டேன், ஏப்ப இந்த மாதிரி நீ பாக்குறீங்க, இப்ப திரும்ப சகாபாக்கள் செய்யறாங்க, தொடையில தட்டி பேசாம சைலண்ட் ஆயிருந்து அவங்கவுங்க அவங்களுடைய தொடைகளை தட்டுகிறாரு. அவர் சரி ஏதாவது தப்பு போல பேசாம இருந்தாரு. தொழுது முடிச்ச பிறகு நபிகள் சொன்னோம், அவங்க அவரை பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய தாயும் தரப்பினாரும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும், மாலிமன் கப்பலகு போதோ, அல்லாவுடைய தூதரை மாறி ஒரு ஆசிரியரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை, இதுக்கு பின்னாடி நான் பார்க்க போதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்சன தாலிமா, அழகான முறையில கல்வி எடுத்து தரக்கூடிய ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு முன்னாடி கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப வல்லாஹி கஹரணி மமா நகரணி வல அபச வஜி, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்னை கடுகடுப்ப பார்க்கல, என்னை விரட்டல, என்னை ஊட்டல, மிரட்டல, நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா லலபணி வலா சத்தமணி, என்னை அடிக்கல, திட்டல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா என்ன கூட்டு சொன்னார்கள், இந்த காலி சலாத்த நான் எசுருபியா செய்யும் கலாமின், இது தொழுகப்பா, இதுல மனிதர்கள் இந்த வகையான ஒரு பேச்சுக்களும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமாக குரான், இது தஸ்பி செய்ய வேண்டிய இடம், குரான் உத வேண்டிய இடம், அல்லாஹ் புகழ வேண்டிய இடம், அதனால எந்த பேச்சுக்களுக்கும் இது அனுமதி கிடையாது. நீ இறங்கல்ல சொன்னாலும் கூட அது ஒரு பேச்சு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அறிமுறை சொன்னார்கள் என்ற செய்தியை சஹி முஸ்லிம்ல பாக்குறோம். இதுல என்ன வழங்குவோம், ஒரு தவறு செய்த உடல மற்றவர்கள் ஒரு கோபப்பட்டால் கூட நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மென்மையை ஒரு ஆசிரியர் கற்றுத்தர மாதிரி, ஒரு மாணவருக்கு எப்படி ஆசிரியர் பாடுப்பாரோ அந்த மாதிரி சிறந்த ஆசிரியர், சிறு ஊட்டங்கள் இருந்து சாத்துவான் அறிஞ்சு கொட்டுவோம், அப்படி ஆசிரியர் இல்லை, ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி அன்பு கொள்வாரோ அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்களை வென்றெடுக்கிற மாதிரி, அவங்களை புரிய வைத்த அந்த தவறிலிருந்து ஒரேடி அவங்களை விடுவிக்கிற மாதிரி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க வந்து ஒரு தீவிரவாதியா, பயங்கர அவங்க கொண்டு வந்த மார்க் பயங்கரவாதம் மார்க்கமா, எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இஸ்லாம் வந்து ஒரு எளிய மார்க் என்று சொன்னால், இப்ராஹிமுடைய மார்க்கம் வந்து எளிமையான ஒரு மார்க்கம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தினுடைய தலைவர் இருக்கிறாங்கல்ல, மார்க்கத்துடைய தலைவர் அல்லாதான், அல்லாத்தனுடைய தூதரை அனுப்பி வைத்து அவங்க மூலம் நமக்கு சொல்லி தந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பயங்கரவாதியா இருந்தா இஸ்லாம் வந்து ஒரு எளிமை இல்லைன்னு ஆயிரும், இப்ராஹிமுடைய மார்க்கம் எளிமையான மார்க்கம் அல்ல, எளிமையை கத்துத்தரன்ற மாதிரி ஆயிரும், மார்க்கத்தை சொல்லித்தர வந்தவர்கள் கொடுக்குறாங்க, ரொம்ப எளிமையாக இருந்தார்கள் என்ற ஒரு காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யூதர்கள் வருகிறார்கள், அவங்க ஒரு மன்னராக இருந்த காரணத்தினால் ஒரு ஆன்மீக தலைவர் முக்கியமான ஒரு ஆள் இருந்ததுனால பல பேர் அவங்களை சந்திக்க வருவார்கள். அப்படி யூதர்கள் வர்றாங்க ரசூலுல்லாஹி சந்திக்கிறதுக்கு, வந்து செய்யறாங்கன்னா அவங்களை சந்திச்சு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்
அவன் நாசம் உண்டாகும், நீ நாசமா போகிற அர்த்தத்தில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அவங்களுக்கு அதை விளங்குது, விளங்கி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பதிலுக்கு அதே மார்க்கெல்லாம் சொல்றாரு. ஒருத்தர் நம்மளை திட்டினா நம்ம அதே மாதிரி என்ன செய்யலாம், திட்டல மார்க்கத்து அனுமதி இருக்கு. ஆனால் ரசூல் என்ன செய்யறாங்கன்னா அனுமதியை நடைமுறைப்படுத்தாம எது சிறப்பாக நடைமுறைப்படுத்துறாங்க, அதை சொல்றாங்க. நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கட்டும், நீ நாசம் பண்ண சொல்லாம நீ கேட்ட உனக்கு கிடைக்கட்டும் இப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுக்கு விளங்கல் கொடுக்கு, அவங்க பேசுற ரசூலாவுக்கு சரியா புரியல கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆயிஷா அவங்களை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வளான குமுளாவும் கதிபல்லா வளைக்கும், அல்ல அவங்களை நாசமாக்கட்டும், அல்ல அவங்க மீது கோபார்வை இறக்கட்டும் இப்படின்னு செய்யறாங்க, திட்டாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, மகளும் ஆயிஷா, ஆயிஷாவே நிதானத்தை கடைபிடி, அதைக்கு மென்மையை நீ கடைபிடி, அருவறுப்பாக பேசுறத, இந்த மாதிரி வந்து ஒரு கடுமையான சொற்களை கொண்டு பேசுறத நான் வந்து உன்னை எச்சரிக்கை பண்றேன் என்று செய்யறாங்க. தன்னுடைய மனைவிக்கு அறிவுரை சொல்றாங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, அவளும் தசமமானாலும் அல்லாவுடைய தூதரே, அவர்கள் சொன்னது நீ கேட்கலையா, நீ சலாம சொன்னீங்க, உங்களை நாசமா போட சொன்னாங்க அப்படின்னு. அப்ப வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் உங்களுக்கு என்ன பதில் கொடுத்துரு பாத்தியா, நான் வந்து அவங்களுக்கு வலைக்கும் சலாம் சொல்லுவேன், வலைக்கும் தான் சொன்னேன் இப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ரதத்து அலைஹிம் ஃபயஸ்தஜாபுலி ஃபீஹிம் வலா யஸ்தஜாபுலஹும் ஃபீஹ, அவர்கள் எனக்கு பிரார்த்தனை பண்றாங்கல்ல நீ நாசமா போட்டு, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, நான் உங்களுக்கு அதை கிடைக்கணும்னு சொன்னால அதை அல்ல ஏற்றுக்குவோம், நான் அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துறேன், எப்படி கவுண்டர் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கவுண்டர் கொடுத்துறேன், அவங்க என்ன நாசமப்பட்டு நாசம போயிருவா, நான் சொன்னாலாவது எல்லாரும் செய்வான், என் பிரார்த்தனை ஏற்றுக்குவான், அவங்க பிரார்த்தனை எனக்கு ஏதாவது நாசம போக போதா, நாசம போட்டு சொல்றதுனாலே நாசம போயிட மாட்டோம், நம்ம அந்த மாதிரி கிட்ட இருக்கணும்ல, யாருக்கு கெடுதல் பண்ணிருக்கணும்ல, இப்படி ஒரு செய்யறாங்க. சூர்யாசனம் வந்து தன்னுடைய மனைவிக்கு நிதானத்தை கடைப்பிடி, பொறுமையை கடைப்பிடி, கடுத்து மக்கள் சொல்லாதே, மென்மையை கடைப்பிடி என்று சொல்கிறார்கள் என்று நபிகள் சல்லல்லாஹு அவர்களும் கூட ரொம்ப எளிமையாக தான் இருந்தாங்க. தவிர ஒரு கடுகடுப்பானவரா, ஒரு யூத கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் எதிரான ஆளுகளா, பிற மருத்துவர்களுக்கு எதிரான ஆளுகளா செய்யல, அல்லபடி தூதர் இருக்கிறதே. அப்ப இந்த வேதமும் எளிமையான ஒரு வேதமா இருக்கிறது, இப்ரானுடைய மார்க்கத்துல உங்களுக்கு எந்த சிரமத்தையும் வைக்கணும் நல்லா சொல்றாங்க. இப்ரானுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல வேதமும் ரொம்ப எளிமையா இருக்கிறது, தூதரை எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள், அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய எந்த சட்ட திட்டங்களா இருந்தாலும் அது எளிமையா தாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கொலைய சொல்வாங்க, கொலை வந்து கடுமையா இருக்குது, கொலைக்கு கொலைங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா இஸ்லாத்துல, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையா இருக்குது அப்படிமா, அதுல கூட எல்லாரும் செய்யறா, கொலைக்கும் கொலைங்கிற சட்டம் எதுக்காருன்னு சொன்னா அப்பதான் கொலை செய்யறோம் பயப்படுவோம், கொலை பண்றவனையெல்லாம் கொலை பண்ணிட்டா எத்தனை பேரை கொலை பண்றது, கொலைகள் வந்து நம்ம அரசாங்கம் செய்யக்கூடிய கொலை அதிகமாகுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தேவையில்லை, ஒருத்தனை கொலை பண்றதுக்காக அவனை கொலை செய்யறாள், அடுத்தவன் கொலை செய்ய பயப்படுவான், இல்லாட்டி செய்வா சர்வசாதாரண எத்தனை பேர் செய்யறான், பல சிறுமிகளை சீரழிச்சவன போய் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி, தன்னுடைய காசுப்படத்தை பயன்படுத்தி சிரிச்சுட்டு போற ஜெயிலுக்கு, ஒரு தப்பு பண்ணிட்டு மாதிரி எந்த விதமான உறுத்துறை இல்லாம சர்வசாதாரண செய்யறாங்க, போய் அந்த நீதிமன்றங்களுக்கு போகும்பொழுதும் காவல் நிலையங்களுக்கு போகும்பொழுதும் சர்வசாதாரணமா சிரிச்சு போறாங்க. என்ன காரணம், இந்த சட்டம் நம்ம என்ன செய்யும், இந்த நீதிமன்றம் என்ன செய்யும், நம்முடைய காசு படத்துக்கு முன்னாடி, நம்முடைய அதிகாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மையில நினைக்கலாம். இஸ்லாம் என்ன பண்றது, கொலை பண்ணிட்டா கொலை தான் உனக்கு தீர்வு, நீதிமன்றங்கள் வேலை இல்லை, யாருக்கு வேலை, பாதிக்கப்பட்டவனை அழைத்து நீதிமன்றம் கேட்போம், அதுல கூட அதெல்லாம் செய்யலாம் ரொம்ப, அதுல கூட எளிமையாக்கி வச்சிருக்கிறாங்க, யாயுள்ளதி ராமனும் புத்திபா அழைக்கும் கிசாசு கத்துறா, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற அந்த ஒரு விதியால அணிஞ்சிருக்கிறான், கொலைக்கு வந்து பரிதீர்த்தல் என்ற ஒரு விதியால ஏற்படுத்திருக்கிறான், சுதந்திரமான ஒருத்தனை கொலை செய்ய வேண்டும், ஒருத்தன் அடிமையா இருக்கிறான், அடிமை கொலை செய்தானே ஆனால் அவனை கொலை செய்யணும், சுதந்திரமான ஒருத்தன் எஜமான் இருக்கிறான், அவன் பண்ண தப்புக்காக வேண்டி, அவன் பண்ண கொலைக்காக வேண்டி அவனுடைய அடிமையை கூப்பிட்டு கொள்ளக்கூடாது, சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவன், அடிமைக்கு அடிமை, கண்ணுக்கு கல்லு, கண்ணு பண்ணுக்கு பண்ணு, இப்படி எல்லாம் எல்லாரும் செய்யலாம், அந்த நியாயமான முறையில தண்டனை இருக்க வேண்டும் என்று அதை வந்து எல்லாம் சொல்லிவிட்டு சொல்றேன். ஃபமன் உஃபிய லஹும் மின் அஹீஹி ஷைஉன் ஃபயத்திபாஉ பில் மஅரூஃபி வ அதா இன் இலைஹி பிஹ்ஸான், அதே நேரத்தில்
பாதிக்கப்பட்டவர்கள் அவன் செய்யறாங்க, மன்னிக்க விரும்பும் போய் தொலைஞ்சு போறான். இவன் வந்து இவன் நம்ம கொலை பண்றதுனால, அரசாங்கம் கொலை பண்றதுனால நம்ம அண்ணன் திரும்பி வரவ போறாரு, நம்ம தாயோ தாப்பட திரும்பி வரவ போறாங்க, போயிட்டு போறாங்க, அவனோட குடும்பம் இருக்கிறது. இப்படின்னு செய்யலாம். ஒரு பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய சகோதரனை மன்னிக்கிறான், கொலகாரனை மன்னிக்கிறான். இப்படி மன்னித்தால் ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுத்து அந்த கொலைக்கு வந்து அவன் பரிகாரம் பண்ணிக்கிறேன். அழகான முறையில அந்த ஒரு தப்புல இருந்தவன் விழித்துக் கொள்ளட்டும் இப்படின்னு நல்லா சொல்லிட்டு சொல்றிக்க தகுதியும் ரப்பிக்கும் வழங்குமா. இது உங்களுடைய இறைவன் இருந்து அருளாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இனிமையான சட்டமாக இருக்கிறது. இப்படி நல்லா செய்யறா, கொலைக்கு கொலைன்னு ஒரு சட்டத்தை வச்சிருந்தா கூட அதுல கூட இனிமையாக்கி வச்சிருந்தான். எல்லாரையும் கொலை பண்ண மாட்டாங்க. கொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் அவர்கள் மன்னித்தால் அவனுக்கு மன்னிப்பு, கொலைக்காரனுக்கு மன்னிப்பு. இது அரசாங்கமோ காவல்துறையோ யாரும் தலையிட மாட்டார்கள் என்று அவ்வளவு எளிமையா இஸ்லாமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து மதங்கிற பெயர்ல பார்க்கணும், எவ்வளவு பேர் செய்யறாங்க, மதங்கிற பெயர்ல தங்களை தாங்க வறுத்து கொடுக்கிறார்கள். தலையில தேங்காய் உடைக்கிறது, புள்ள மேல ஏறி நிக்கிறது, சாமியார்ல செய்யறா சாமியார்ட கூட குழந்தைய கொடுக்கிறார்கள், அந்த குழந்தை மேல ஏறி நிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி வந்து கடுமையான குளிர்காலம் பணிகாலமா இருக்கு. ஈரத்துல வந்து தன்னை நினைத்துக் கொண்டு முழுசா குளித்துக் கொண்டு தரையில உருடுறான். குளிர் காலத்துல இப்படி எல்லாம் செய்யறது கடவுள் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு, சந்தோஷப்படுறாரு நினைக்கிறான். கல்லு முள்ளும் காலுக்கு மத்தின்னு செருப்பு போடாம அடக்கிறான். அந்த சுடு வெயில அடக்கிறான், குளிர்லயே அடக்கிறான். செருப்பு போடாம நம்ம ரொம்ப துன்புறுத்துக் கொள்வாரு. இதெல்லாம் கடவுள் விரும்புறாரு நினைக்கிறான். மலை மேல ஏறுறான், ஏறுறதுனால கடவுள் மேல கிடைக்க போகுது. அதையெல்லாம் பார்த்து கடவுள் மகிழ்ச்சி அடைகிறாருன்னு நம்புறான். மதங்கிற பெயர்ல தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக் கொண்டு மதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்துகிறது. கடவுளுக்கு தானே அளவு குத்திக்கலாம், கடவுளுக்கு அந்த மஞ்சோறு திங்கணும், மண்ணுல சொத்தை போட்டு அதை குழப்பிட்டு செய்யலாம் திங்கிறான். இதெல்லாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்று பிற மதங்கள் சொல்லித்தருகிறது. அதே மாதிரி கடவுள் பெயர்லயே தற்கொலை செஞ்சுக்கணும், கடவுள் நம்ம உயிர் கொடுப்பாரு, அடுத்த ஜென்மத்தை நம்ம வாழ வைப்பாரு. இப்படின்னு கடவுளுக்காக வேண்டி தற்கொலை பண்ணி கொள்ளக்கூடியவனா இருக்கிற மதத்தின் பேர்ல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல. இந்த மார்க்கத்துல சொல்றாக்கும் அழைக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிமுடைய மார்க்கத்துல உங்களுக்கு அல்ல எந்த சிரமத்தை வைக்கிற. எப்படி இந்த மார்க்கத்துல ஒரு எளிமையான மார்க் ஆக்கப்பட்டிருக்கு, சிறமையெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கு. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வயசானவர், ஒரு முதியவர், அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த தோல்புஜங்கள் மேல கையை போட்டுக்கொண்டு அவரால் நடந்து வர முடியல, கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன இது, ஏன் இந்த மாதிரி கொண்டு வர்றீங்க, வாகனத்துல வர வேண்டியதானே. இப்படின்னு சொல்றாங்க, நகர எம்சி அவர் நடந்தே வர வேண்டும் என்று முயற்சி பண்ணிட்டாரு இப்படின்னு ரசூலுல்லாஹ் தகவல் சொல்றாங்க. அப்ப நபிசுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் தான் தாதீபி ஹாதா நஃப்ஸ கூட கணிக்கும், இந்த வயசானவர் இந்த முதியவர் தன்னை சிரமப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல தேவையற்ற மண், அதனால் அவர் வாகனத்தில் ஏறி வர சொல்லுங்க. இப்படிலாம் நேர்ச்சப்படக்கூடாது. நேர்ச்சி இஸ்லாத்துல இருக்கு, அவர்கிட்ட நேர்த்து கொள்ளலாம், ரெண்டு ரெக்கா துளுற நேர்ந்துக்கலாம், நோன்பு வைக்கிற நேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி நடந்தவர்கள் ஏன் போன கஷ்டப்படுத்துற, ஒரு வயசானவர் தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்வதே அல்ல இதை பார்த்து விரும்புவானா. ஒருத்தர் கஷ்டப்படுற பார்த்து ஒரு மனுஷனை அதை பார்த்து சிரித்தால் சந்தோஷப்பட்டால் அவனை மனநோயாளிப்போம், அடுத்தவனை துன்புறுத்தி சந்தோஷப்படுறாங்க. இவன் வந்து ஒரு மனநோயாளி சைக்கோட சொல்லுமா இல்லையா, கடவுள் அதை கூட கர்மையாளர் அவனுக்கு இது தேவையா, அல்லாவுக்கு இது எந்த தேவை கிடையாது என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ச்சைங்கிற பேர்ல இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை பண்ணக்கூடாது, அதை கண்டிக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒரு சகாபி வந்து செய்யறாங்க, சூராசம் மட்டும் வர்றாங்க, உப்பாப்பட ஆண்டு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க வர்றாங்க, அல்லாவுடைய தூதரே என்னுடைய சகோதரி நடந்த ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்று மக்காவுக்கு அந்த பைத்துல் முஹர்ரம் இருக்குல்ல அந்த காபத்துல்லாவுக்கு நடந்து வர வேண்டும் என்று நேர்ச்சி பண்ணிருக்கிறாங்க, அதை பத்தி உங்ககிட்ட கேட்க சொல்லி சொல்றாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க. நீ தம்சிவல் தர்க்கம் ஒரு நேர்ச்சி பண்ணிட்டாங்கல்ல, நேர்ச்சி பண்ணதுக்காக வேண்டி கொஞ்ச தூரம் அடக்கணும், கொஞ்ச தூரம் வாகனத்தை வரணும், நேர்ச்சி பண்ண நிறைவேற்றிருக்கேன், ஆனால் முழுசா நடந்து வரக்கூடாது. அப்ப கொஞ்ச தூரம் நடந்து வரட்டு, கொஞ்ச தூரம் வாகனத்துல ஏறி வரட்டும் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும். இறைவனுக்கு நேர்ச்சி செய்யற பெயர்ல, இறைவனுக்கு ஒரு காணிக்கை செலுத்துற பெயர்ல இப்படி தங்களை முழுமையாக துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்துறாங்கன்னா
நேர்ச்சிங்கிற பேர்ல இஸ்லாத்துல எந்த ஒரு சர்மமும் இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கப்படவில்லை. ஒரு வணக்கத்தை சொன்னால் கூட இஸ்லாம் செய்யறது இனிமையாக்கி இருக்கிறது. அவங்க நேர்ச்சிங்கிற பேர்ல என்னமெல்லாம் செய்யலாம் அது எதையுமே இஸ்லாத்துல பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து எந்த அளவுக்கு எளிமையா இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிற வந்து பல விஷயங்கள் எளிமையா இருக்க வேண்டிய விஷயங்கள், அதையெல்லாம் மனுஷன் கஷ்டமாக்கி வச்சிருக்கோம். குறிப்பாக வந்து மனுஷனுக்கு எளிமையா கிடைக்க வேண்டியது கஷ்டமான என்ன ஆகும், மனுஷனுக்கு தண்ணி தேவை. இந்த தண்ணியை காலம் முழுக்க காசு இல்லாத காசு வாங்கி தானே செய்யணும், தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு நிலைமை இருந்தால் எல்லாருக்கும் சாத்தியமானது. இதை பணக்காரங்க செய்வாங்க, காசு வாங்கி தண்ணியை குடிச்சிருவாங்க, எல்லாருக்கும் சாத்தியப்படணும்ல. அப்ப தண்ணி வந்து காசு கொடுத்தா வாங்கினேன், மூச்சு கூட காசு கொடுத்தாலும் சரி, காத்து வாங்குறதா கூட காசு கொடுத்தா வாங்கினேன். இப்படின்னு மனுஷனுக்கு இருந்தா இயற்கை தேவையும் வெயில காசு கொடுத்து வாங்கினேன், காத்து காசு கொடுத்து வாங்கணும், மழையை காசு கொடுத்து வாங்கினேன். இப்படின்னு இருந்தா மனுஷன் வாழ முடியுமா? இதெல்லாம் மனுஷனுக்கு இயற்கை தேவையும் அதையெல்லாம் அல்லாஹ் செய்யணும்னா ரொம்ப எளிமையான முறையில கிடைக்க வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் திருமணம் கண்டிப்பா தேவை. ஆணுக்கு திருமணம் தேவை, பெண்ணுக்கு திருமணம் தேவை. இந்த திருமணம் கஷ்டமா இருந்தால் எல்லாருக்கும் நடிக்குமா? இது கஷ்டமா இருந்தாலும் செய்வாங்க, இப்ப கிளம்புறோம். கஷ்டமா இருந்தா வத்திக்கு வாங்குவோம், கஷ்டமா இருந்தா பிச்சை எடுப்போம், கஷ்டமா இருந்தாலும் செய்வான். அவனுக்கு திருமண வாழ்க்கை லேட் ஆகும். இதையெல்லாம் அறிந்த இறைவன் நினைச்சு கேட்டா திருமணத்துக்கு ஒரு விதி வைக்கணும். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றார்கள், இன்ன ஆதமன்னிக்காய் பரக்கத்தன் ஐசருஹா மூனா, குறைவான செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய திருமணம். நீ ஆடம்பரமா திருமணம் செய்வீர்கள், உங்களை மற்றவர்கள் பார்த்து வியக்குவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் இது அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குமா? அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு வேண்டும் என்றால் கம்மியான செலவுல கல்யாணம் பண்ணுங்க. இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்றாங்க. எளிமையான திருமணத்தை நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அறிவுறுத்துறது மட்டும் இல்ல, அவங்க நடந்து காட்டுகிறார்கள். அவங்க ஆன்மீக தலைவர் மக்களுக்கு அறிமுகமான இருக்கிறார்கள், ஒரு மன்னராக இருக்கிறார்கள், அனைத்து மருத்துவர்களுக்கு தெரிந்த ஆளர்கள், எத்தனை மன்னர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து பத்திரிக்கை அனுப்பிட்டு அல்லது நேரம் போய் கூப்பிட்டு அந்த மாதிரி தரப்படுறாங்க. ஆனா 1000 பேர் 3000 பேர் கூப்பிட்டு அப்படி அவங்களுடைய திருமணம் நடைபெற்றதா? அவங்க செய்த எந்த திருமணமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மகள்களுக்கு அவங்க செய்து வைத்த திருமணமா இருந்தாலும் சரி, எல்லா திருமணங்கள் எப்படி நடந்துச்சு? ரொம்ப எளிமையான முறையில், பெரும்பாலும் இந்த இறைச்சி கூட இருந்தது கிடையாது. ரொம்ப ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு மனைவியை திருமணம் பண்ணும் பொழுது இறைச்சியை போட்டு செய்யறாங்க சொல்ல, அதுல இறைச்சி ஒரு ஆளா இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய அற்புதமா நடக்கிறது. அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கட்ட வேண்டும் என்று நடந்ததுனால அது அந்த இடத்துல சொல்ல செய்யறாங்க. ஒரு ஆள் அறுத்து 300 பேர் சாப்பிடறாங்க. நம்ம ஒரு ஆள் அறுத்து 300 பேர் சாப்பிட முடியாது. அரபுக்காரன் அப்படி சாப்பிட முடியாது. ஒரு ஆள் 4 பேர் தான் அவனுக்கு கிடைக்கும், 4 பேருக்கு சாப்பிடுவான். அப்ப அற்புதமாக சூழல் செஞ்சாங்க. அதுக்காக ஒரு ஆளை அறுத்தாங்க. நம்ம ஆடருக்கு பிரச்சனை இல்லை, இறைச்சி போட்டு சாப்பாடு தர பிரச்சனை இல்லை. அது ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, எளிமையாத்தான் திருமணம் பண்ணாங்க. ஒரு ஆள் அருங்க, 2 ஆள் இருங்க, ஒரு எளிமையாக திருமணம் இருக்கணும். நீங்க பாட்டு ஒரு கணக்கு வழக்கு இல்லாம 2000 பேர் 3000 பேர் கூப்பிட்டா, அதுக்கு மண்டபத்தை புடிச்சா, அதுக்கு ஊர் முழுக்க பந்தல போட்டா, அதுக்கு மைக் செட் கட்டுனா, அதுக்கு ஆடம்பர பத்திரிகைகள் அடிச்சா, அதுக்கு வந்து ஊரை எல்லாம் மறைத்தால், இதெல்லாம் வந்து திருமணத்தை கஷ்டமாக்குமா இல்லையா? ஏழைகள் நிறைந்திருக்கிற ஒரு சமுதாயத்துல திருமணத்தை இப்படி கஷ்டமாக்கி காட்டிவிட்டால் ஒரு கெட்ட நடைமுறையை மக்கள்கிட்ட உருவாக்கி காட்டணும். இதை எவன்லாம் பார்த்து செய்யறானோ அவ்வளவு பேருடைய பாவத்துல நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அப்ப வீண்முறையை பண்ணக்கூடாது, ஆடம்பரம் கூடாதுன்றது சொல்லப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்துல வீடு ஆடம்பரமா கட்டிக்கிற பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அல்ல ஒரு அழகான ஆபீஸ் கட்டணும் செய்ய அதுல இருந்துக்கிறீங்க, நினைச்ச நேரத்தில் ஆளுகளுக்கு சாப்பாடு கொடுக்க பிரச்சனை இல்லை. திருமணம் இல்லாத வேண்டிய திருமணத்தில் ஆடம்பரம் பண்ணுவாங்க. நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, ஏசி ரூம்ல நடத்துறீங்க, தப்பா அது, அது தப்பு கிடையாது. எது தப்பு? எல்லாருக்கும் நினைக்க வேண்டிய ஒன்று கஷ்டமாக்கிறாதீங்க. திருமணம் குறைவான செலவில் நடத்தப்பட வேண்டும் என்று அதை சொல்லவும் செய்தார்கள், நடைமுறைப்படுத்தி காட்டார்கள். ஒரு நெய் பாலாறு கட்டி அந்த மாதிரி வந்து மாவு இதையெல்லாம் கலைத்துல செய்யறாங்க. இதெல்லாம் கலந்து ஒரு ஸ்வீட் மாதிரி தர்றாங்க உணவா. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாலும் கொடுத்த விருந்தாக, திருமண விருந்தாக, வலிம விருந்தாக இருந்தது. ரசூலுல்லாஹி அவங்க தன்னுடைய தோழர் ஒருத்தர் கூட அறிவுறுத்துறாங்க, அவரு வலிமை கொடுக்காம இருக்கிறார், பெரிய ஆட்டு பண்ணிக்கு சொந்தக்காரர் இருந்தார். அவனையும் மலவு பிஷா, ஒரு ஆட்டையாவது அறுத்து இருக்கிற ஆறு ஆறு வச்சிருந்தீங்கல்ல, ஒரு ஆடையாவது அறுத்து வலிமாவை கொடு. எவ்வளவு எளிமையா, ஒரு 10 ஆடு இருப்பான்னு சொல்லல, ஒரு ஆடையா ஒரு 4 பத்தா இருந்து கொடு.
இப்படின்னு அவர்கள் திருமண விருந்த எளிமையாக இருக்கும்போது இருக்கிற காசு பணத்தை எல்லாம் கொட்டக்கூடிய ஒரு இடமா, தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமா, தன்னுடைய புகழை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு இடமா இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் திருமணத்தை விளக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆரம்பர விருந்து இல்லாத திருமணம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த திருமணங்கள் அதெல்லாம் யாரும் தவிர்க்க முடியும், யாரும் விட முடியும், திருமணம் தான் எல்லாரும் குற்றம் நினைக்கிறார்கள். அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படுறா திருமணத்துக்கு அப்படி ஏதாவது ஒரு சத்து இருக்கா? வல்லபடி தூதர் என்ன செய்யறாங்கன்னா திருமணத்தை வந்து குறைவான செலவில் தான் நடத்துறேன். இதுல மாப்பிள்ளைக்கே சொல்றாங்க அறிவுரையா, யாரு வலிமா கொடுக்கணுமோ அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. ஒரு ஆட்டையா இருக்கு, ஒரு சிப்பிள இருந்து கூட இப்படின்னு அவருக்கு சொல்றாங்கன்னா பெண் வீட்டார் மேல ஏதாவது கடமை இருக்கா? அவங்க சாப்பாடு போடணுமா? மாப்பிள்ளை வீட்டுல ஒரு சட்டி, மாப்பிள்ளை வீட்டுல என்ன செய்யுது, மாப்பிள்ளை வீட்டுல ஒரு பேருக்கு சாப்பாடு, இங்கிட்டு பெண் வீட்டுல ஒரு 500 பேருக்கு சாப்பாடு. இது அந்த சமுதாயத்துல பார்க்கணுமா இல்லையா? அப்ப பெண் வீட்டார் எத்தனையோ பேர் பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு கட்டி கொடுக்க வழி இல்லாமல் வரச்சனை இந்த சமுதாயத்துல தாண்டமானது. அதுக்கு மேல சாப்பாடு பலகாரம் அது இருந்து நம்மளா ஏற்படுத்திக் கொண்ட இந்த சிரமத்தினால் எவ்வளவு ஏழைகள் கஷ்டப்படுறாரு அதையெல்லாம் பார்த்து கண்டு காணாமல் நம்மளை சுத்தி இருக்கிற ஏழைகளை பார்க்கணுமா இல்லையா? எளிமையாக திருமணம் வேண்டும் திருமணம் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது கண்டிப்பா ஏழையை பார்த்து வைத்திருக்கப்படுவாங்க. கல்யாணங்கிற பேர்ல காசுபடுத்த பல லட்சங்களை செலவழித்தோமே ஆனால் எத்தனை ஏழை மருத்துவ செலவுகள் இல்லாம கடை இல்லையா, அவன் பார்த்து வைத்திருக்கப்படுவான் என்று அதையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அப்ப இப்படி திருமணம் உட்பட எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்துல எளிமையாக ஆக்கப்பட்டிருக்கு. வணக்க வழிபாடு தொழுகையா இருக்கிறது 50 தொழுகையா தான் ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டிருந்தது. அது அல்ல 5 ஆக்கி போடணும். 1 தொழுத 10 தொழுத மாதிரி, 5 தொழுத 50 தொழுத மாதிரி நோன்பு காலையில மாலையில இரவு உள்ளு முழுக்க முழு குடம் வைக்கக்கூடாது. காலையில இருந்து மகிழ்வு நேரம் வரைக்கும், சுப்புகள் இருந்து மகிழ்வு நேரம் வரைக்கும் நோன்பு. இப்படின்னு எந்த ஒரு கட்டளை இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை எளிமையாக காக்கப்பட்டிருக்கிறது. இந்த எளிமையான மார்க்கத்தை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம். இப்ராஹிம் குறிப்பாக இப்ராஹிம் நபி அவங்களுடைய நினைவாக நம்ம ஹஜ் பிறநாள் வந்து கொண்டாடுறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபியை மார்க்கமும் இந்த மார்க்கத்துல எந்த சிரமமும் கிடையாது. அப்ப இப்ராஹிம் நபியை நம்ம மதிப்பதாக இருந்தால் எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பின்பற்றணும். தவிர ஊர் வளர்ப்போம், பெரும்பான்மை செய்யறாங்க, காலகாலமா செஞ்சுட்டு வர்றோம், இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துட்டு இப்ராஹிம் நபியுடைய எளிமையான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு